பபலு, ரெண்டு பேரும் எங்க போனாங்க? எங்க போயிருந்தீங்க? சேட்டு எதுவும் பண்ணாம அமைதியா இருக்கணும். ஓகே,
அப்பா டாடா. டே, ரெண்டு பேரும் அப்பா சொன்னது கேட்டீங்கல்ல, ஓடிட்டாங்களா? இந்த ரெண்டு பேரோடையும் பெரிய தலைவலியா போச்சு. மெதுவா மெதுவா அம்மா, அம்மா இந்த பானுவையும் பப்ளையும் கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. வா வா ஓடிடலாம். ஓடி விழுந்துட போறீங்க, என்னால முடியல. அது என்ன? இது என்ன மறக்கட்ட? ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இது என்னண்ணா இது? நாங்க இதில் தடுகி விழுந்துட்டோம். ஆ, இது ஒரு உடஞ்ச வண்டி. இது ஊர் விட்டு ஓடி போன முயல்குமார் வச்சிருந்தது. ஆ, வண்டியா? இது சரி பண்ணா அந்த குரங்கன் மேஸ்திரி கிட்டதா போனோம். அதோ அங்க பாருங்க, அவ இருக்கா. நீங்க போய் சக்கரம் கொண்டுட்டு வாங்க, நான் சரி பண்ணி தரேன். என்ன அந்த புரியல இல்லையா? வட்டமா ஒரு மரக்கட்டை. உங்களுக்கு என்ன கணக்கு புரியாதா? எங்க அப்பா கணக்குவாதியார். ஓஹோ, அப்புறம் ஏ வட்டம்னா தெரியல? இதுவரைக்கும் தெரியல, இனிமே தெரிஞ்சுக்குவோம். ஆ, நிலாவு போல வட்டமான ஒன்று தான் சக்கரம். இப்ப புரிஞ்சுதா? அப்போ நிலாங்கிறதும் சக்கரம் தானே? ஓ, முட்டாளங்க. இதா வட்டம், இல்லனா சக்கரம். இது மாதிரி ஒரு மரக்கட்டை கிடைச்சா சக்கரம் செய்யலாம். இப்ப புரிஞ்சுதா? அதோ அங்கே மரக்கடை வச்சிருக்க வயசான ஒரு நரியன் இருக்கா. இது போல ஒரு மரக்கட்டை ரெடி பண்ணி தருவான். போய் வாங்கி வாங்க. ஹாய், நல்லா இனிக்குது. சக்கரமா? அந்த ஆசாரி சொன்னதா இருக்கும். ஆமா, என்ன அளவு? ஆஹா, விளையாட்டு வண்டிக்கு தானே. ஆ, இது சரியா இருக்கும். எப்படி தூக்குறது? ஏய் முட்டாள்களா, இதே உருட்டுக்கிட்டு போகணும். ஓடிக்கோ, ஓடி பிடிச்சிக்கோ, ஓடிக்கோ.
விளையாட ரெடி பண்ணியாச்சு, உருட்டிட்டு ஓடுங்க. இது என்ன வண்டி? இது ரொம்ப உடைஞ்சு போச்சு. இது சரி செய்யணும்னா சதுரமா ஒரு பலகை செஞ்சு உள்ள வைக்கணும். ஆமா சதுரம், இதா சதுரம். ஆனா பலகை இல்லையே. இதுல இருந்து நல்லதா ஒன்று எடுத்துக்கோங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சுல, இனி ரெண்டு பேரும் போய் அம்மாவுக்கு காலம் பறிச்சிட்டு வாங்க. உடனே போயிட்டு வரோம். டேய் சீக்கிரமா வரணும், பாத்து போங்க, பத்திரமா வாங்க. நில்லுங்க நில்லுங்க, நானும் வர. இந்த வண்டிக்கு ஏதோ மந்திர சக்தி இருக்கு. என்னங்க இது? ஹா, கொஞ்சம் கேரட் வாங்கன. ஹாய், கேரட். அம்மா கேரட். இங்க வாங்க ரெண்டு பேரும், இங்கே இருக்கணும். ஹா, அதை எடுத்து கடிக்காதீங்க, நான் ரெடி பண்ணி தர. அம்மா எனக்கு கேரட் ஹல்வா வேணும். அம்மா எனக்கு ஜூஸ். உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா கேரட் நம்ம வத்தல் பண்ண முடியுமா? செய்யலாம். பப்ளூக்கு எனக்கு கேரட் பாயசம் வச்சு தரணும். எங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சாலட் போதும். செய்யலாமே, ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது, ஒவ்வொரு நாளா செஞ்சு தரேன். சரியா? சரி. இன்னைக்கு கேரட் ஹல்வா. நீங்க ரெண்டு பேரும் போய் படிங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். போங்க. அப்போ ஹல்வாக்கு ரெண்டு கேரட்டு, ஜூஸுக்கு மூணு, வத்தலுக்கு ஒன்று. வத்தலுக்கு பெருசா இருக்கட்டும். பாயசத்துக்கு ரெண்டு, சாலடுக்கு ஒன்று. இதெல்லாம் செஞ்சு தர்றதுக்கு எனக்கு ஒரு கேரட்டு, அப்புறம் மிச்சம் ஒன்று. இப்போ எத்தனை கேரட் ஆச்சு? எனக்கு தெரியல. ஐய, என்ன கணக்கு படிச்சிருக்கீங்க? மொத்தமா கூட்டி சொல்லுங்க. இன்னைக்கு கேரட் ஹல்வா, அதுக்கு ரெண்டு கேரட் எடுத்து வைங்க. ஒண்ணு ரெண்டு. எனக்கு ஹல்வா வேண்டாம். அப்படினா வத்தலுக்கான கேரட்டையும் எடுத்து சேர்த்து வைங்க. மொத்தம் எத்தனை ஆச்சு? ஒண்ணு ரெண்டு மூணு. அப்போ ரெண்டு ஒண்ணு. நாளைக்கு நாம ஜூஸ் போடணும், ஜூஸுக்கு ரெண்டு கேரட் தேவை. இப்போ ரெண்டு மூணு எத்தனை ஆச்சு? மூணு நாலு அஞ்சு அஞ்சு. அம்மா இன்னைக்கு ஜூஸும் ஹல்வாவும் செய்ய போறாங்க, அப்போ எத்தனை கேரட் வேணும்? ஜூஸுக்கு ரெண்டு, ஹல்வாக்கு ரெண்டு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ரெண்டு ரெண்டு நாலு கேரட் வேணும். ஆ, குட் பாய். அப்போ வத்தல சேர்த்து பண்ணினா நாலும் ஒன்னும் அஞ்சு. சரியாப்பா, குட் கேர்ள். நாளைக்கு நாம பாயசம் வைக்கிறோம், அதுக்கு ரெண்டு கேரட் வேணும். இப்ப எத்தனை ஆச்சு சொல்லுங்க? ஆறு ஏழு ஏழு. எனக்கு நாளைக்கு சாலட் வேணும். சாலட், அதுக்கு ஒரு கேரட். அப்போ ஏழு எட்டு, ஏழும் ஒன்னும் எட்டு. அம்மாவோட ஒரு கேரட் எட்டும் ஒன்னும் ஒன்பது. இனி ஒன்னு மிச்சம். அப்படினா மொத்தம் எத்தனை கேரட் ஆச்சு? ஒன்பது ஒன்னும் பத்து. நல்ல பிள்ளைங்க. ஏய் வைடாங்க. ஒன்னு ரெண்டு
இந்த முயல் வாத்தியார் அறிவீரா, கணக்கு வாத்தியார் தரையில் கொட்டிட மந்திர பெட்டிகள் பாருங்க, வந்து மந்திர பெட்டிகள் பாருங்க, கணக்கு வாத்தியார் தரையில் கொட்டிட மந்திர பெட்டிகள் பாருங்க, வந்து மந்திர பெட்டிகள் பாருங்க, காட்டில் வாழும் பெரிய காதன் கணக்கு வாத்தியார் அறிவீரா, இந்த முயல் செந்துப்பி இரண்டாம் பெட்டி திறந்தாளே, இரண்டே இரண்டு மேளங்கள், மூன்றாம் பெட்டி திறக்கையிலே மூன்றே மூன்று மணிச்செப்பு, நாலாம் பெட்டி திறக்கலாம் நாலு மல்லி பூச்சரமா, ஏழாம் பெட்டி திறந்தாளே ஏழு வண்ண நிறம், எட்டாம் பெட்டி திறக்கலாம் எட்டு எட்டு பொம்மைகளாம், ஒன்பதாம் பெட்டி திறக்கையிலே ஒன்பது பட்டு இது மாதிரி அமைதியா இருந்து படிக்கணும். அம்மா, இதுங்க கூட தொல்ல. பானு, பப்லு, இந்த பிடிச்சுக்கு. என்ன சத்தம் அங்க? நாங்க வந்தேன்னு வச்சுக்கோங்க. இது பானுதா? நான் இல்லம்மா, பப்லுதா. ரெண்டு பேரும் இங்க வாங்க. டே, செதறி கிடக்கிற முத்த எல்லாம் எடுத்து இதுல கோர்க்கணும், இல்லைன்னா பாத்துக்கோங்க. ஆமா,
எல்லாம் நேரம். ஷோ பப்ளு, நான் செவப்பு எடுக்கிறேன், நீ பச்சை எடு. கோர்க்கிறது இங்க பாருங்க, ஒவ்வொரு கம்பியிலேயும் ஒவ்வொரு கலர் முத்துகளா கோர்க்கணும். இதுல செவப்பு, இதுல கருப்பு, இதுல பச்சை. என்ன புரிஞ்சுதா? வேகமா அடிக்க வைங்க. நல்ல வேலைடா. எனக்கு பசிக்குது பப்ளு. எனக்கும் பசிக்குது. ஆஹா, என்னாச்சு? ரெண்டு பேரும் எழுந்து சாப்பிடலாம் வாங்க. இனி அக்காவோட பொருள்கள் எடுத்து விளையாடினா இதை விட பெரிய தண்டனை கிடைக்கும், புரியுதா? டே, சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மாவுக்காக போய் காலம் பறிச்சுட்டு வாங்க. அப்புறம் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம். போலாம் போலாம். அப்படியா, ரெண்டு பேரும் சேர்ந்து என் காய்கறிகளை எடுத்து வண்டியில் வாங்க. அம்மா, சூப்பர், நீங்கள் நல்ல பிள்ளைங்களே தான். இது எல்லாம் தனித்தனியா பிரிக்க எனக்கு தெரியாம இருந்தது. சரி, நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி. ஓகே. பானு, காளான் ஒண்ணும் இல்லையே. ஆனா அந்த கழுதி அண்ணன் வண்டியில நிறைய காளான் இருந்துச்சுடா பப்ளு. அம்மா கிட்ட என்ன சொல்றது? ஆமா, எங்க போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு தாமதமாச்சு? ஆமா, காளான் பறிச்சிட்டு வரலையா? காளான் ஒண்ணும் கிடைக்கல. நீங்க தானே அந்த கழுதை அண்ணன் வண்டியில மோதினது? இங்க வாங்க. நாங்க எல்லாம் அடுக்கி வச்சிட்டோமே. நீங்க காய்கறி எல்லாம் நல்லா அடுக்கி வச்சீங்கன்னு அந்த கழுதை அண்ணன் சொன்னாங்க. அதுக்காக உங்களை பாராட்டி ஒரு கூட நிறைய காளான் கொடுத்துட்டு போனாரு. இந்தாங்க அம்மாவோட பாராட்டு. நல்ல பழக்கம் எல்லாம் அம்மா தானே சொல்லி தந்தீங்க. அப்படியா? Thank you.
கிழக்கு தெற்கு மேற்கு இப்படி திசைகள் நாள் உண்டு, இப்படி திசைகள் நாள் உண்டு, இப்படி திசைகள் நாள் உண்டு. கிழக்கில் தினமும் சூரியன் உதிக்கும், மேற்கில் தானே அஸ்தமனம், ஆஹா மேற்கில் தானே அஸ்தமனம், கிழக்கில் தினமும் சூரியன் உதிக்கும், மேற்கில் தானே அஸ்தமனம், ஆஹா மேற்கில் தானே அஸ்தமனம். திம்பட திம்பட திம்பத கிட திம்பட திம்பட ஜியாஞ்சம், 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 திம்பட திம்பட ஜியாஞ்சம், திம்பட திம்பட ஜியாஞ்சம். இன்னும் குறையலையே, நாளைக்கு பரீட்சை வேற ஆரம்பிக்குதே. அம்மா எனக்கு முடியல அம்மா. ஷோ, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். வேணாம் அம்மா, இங்கே இரு. பாப்பா நல்ல காய்ச்சல் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா நாங்க போய் அக்காவுக்கு மருந்து வாங்கிட்டு வரோமா? அம்மா நாங்க வாங்கிட்டு வரோம். அவ்வளோ தூரம் ஒன்றும் இல்லை, ஆனா மாறி மாறி போகணுமே, உங்களுக்கு வழி தெரியாது? இல்ல அம்மா, அம்மா பாதை சொல்லி தந்தா போதும், நாங்க போறோம். ஷோ, காய்ச்சல் குறையவும் மாட்டேங்குது. நாங்க வழி மாறாம போயிட்டு வரோம் அம்மா. சரி அம்மா வழி சொல்லித்தரேன், கவனமா கேட்டுக்கோங்க. இங்க இருந்து நேர போறப்போ இடது பக்கமா ஒரு பாதை வரும், அந்த பாதை நேரா போய் ரெண்டா பிரியும். அதுல வலது பக்கமா இருக்கிற பாதையில நீங்க போணும், புரிஞ்சுதா? என்ன சரி, எது இடது எது வலது? என்னது? எது இடது? இதுதான் இடது. பப்ளூட இடது எது? இது. புத்திசாலி. அப்ப வலது எது? ரெண்டு பேரும் கை தூக்குங்க. இது இது. அப்போ வலது பக்கம் போகணும்னு சொன்னா இந்த பக்கம் போகணும். அப்ப இடது பக்கம்னா இந்த பக்கமா போகணும். சரி, இனி கேட்டுக்கோங்க. முதல்ல நேரா போகும்போது இடது பக்கமா ஒரு பாதை வரும், அதுல நேரா போறப்போ பாதை ரெண்டா பிரியும். அதுல வலது பக்கமா இருக்கிற பாதையிலே நீங்க போகணும். வலது பக்கமா இருக்கிற பாதையில நீங்க போறப்போ அந்த பாதையும் ரெண்டா பிரியும். ஒரு வழி நேரா மலைய பார்த்து போகும், இன்னொரு வழி கீழே வயல் பக்கமா போகும். கீழே போற பாதையில தான் நீங்க போகணும். அந்த பாதையில கொஞ்ச தூரம் போனா போதும், ஆஸ்பத்திரி வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? முதல்ல இடது, அப்புறம் வலது, அதுக்கப்புறம் கீழே நோக்கி போனா ஆஸ்பத்திரி வந்துடும். அப்போ திரும்பி வர்றது எப்படி? நாங்க போன பாதையிலே வருவோம். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? வண்டி வேண்டாம், நடந்து போயிட்டு வாங்க. வலது பக்கமா இடது பக்கமா? இடது பக்கமா. வலது பக்கம் தானே அம்மா சொன்னாங்க? இடது பக்கம் தான், எனக்கு தெரியும். வா பானு, நாம இடது பக்கமாவே போலாம். நமக்கு யார்கிட்டயாவது கேட்டால் என்ன? அப்படி வலது பக்கம் போனா வரும், போங்க. நான் தான் சொன்னேன்ல வலது பக்கம் தான்.
தானே, முதல்ல இடது அப்புறம் வலது அப்புறம் கீழ் நோக்கி போனா ஆஸ்பத்திரி வந்துடும். என்ன என்ன பிரச்சனை? காய்ச்சல் இருமலும் இருக்கு. அப்படியா? உங்களுக்கு யாருக்கு காய்ச்சல்? அக்காவுக்கு தான் காய்ச்சல். ஓஹோ, அப்ப நோயாளி வரல. பரவாயில்ல பரவாயில்ல, அக்கா கிட்ட நல்லா தண்ணி குடிக்கணும்னு சொல்லணும், ஆவியும் பிடிக்கணும். இப்ப குளிக்க வேண்டாம், இந்த ஆரஞ்சை சாப்பிட சொல்லுங்க. ரெண்டு நாளைக்குள்ள காய்ச்சல் குறையலன்னா நோயாளி வரணும். புரிஞ்சுதா? சரி டாக்டர். அது அக்காவுக்கு, இந்தாங்க இது உங்களுக்கு. அப்பா கிட்ட கொஞ்சம் தேன் வாங்க சொல்லுங்க. இருமல் வரும்போது அக்காவுக்கு தேன் கொடுக்கணும், நீங்களும் சாப்பிடலாம். சரியா? சரிங்க டாக்டர். இதானே பாதே, டேய் அங்க பாரு தேன் கூட. அக்காவுக்கு தேன் கிடைச்சிருச்சு, நான் ஏறி எடுத்தாரு. பப்ளோ பாத்து ஏறு போடு. பிடிச்சுக்கோ. தேன் போச்சு, நாம இனி என்ன பண்றது? என்ன பயந்துட்டீங்களா? வலி தவறிட்டமோன்னு சந்தேகம். டாக்டர் பாத்தீங்களா? பாத்தோம், அக்காவுக்கு தேன் குடிக்க சொன்னாங்க. ஆரஞ்சும் கொடுத்தாரு. அக்காவுக்கு காய்ச்சல் எப்படி இருக்கு? குறஞ்சிருச்சு. அப்பா இனி எந்த பக்கமா போனும்? நீங்க இங்க வந்தப்போ வலது பக்கம் திரும்பி நேரா வந்தீங்க, இனி திரும்பி போறப்போ இடது பக்கம் திரும்பி நேரா போனும். இனி எந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தப்போ இடது பக்கம் தான் திரும்பணும். அப்ப இனி வலது பக்கமா, வலது பக்கமா. குட் பாய். இனி எங்க வேணாலும் நாங்க போவோம் அப்பா. அப்படி சொல்லுங்க.